இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே நேற்று நம்ம சொன்னது போல் ஒருத்தர் வீட்டில் இருக்கிற கணவரோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களோ ஒரு தீய பழக்கத்துக்கு மாட்டிண்டு அதுக்கப்புறம் அவங்களால் வெளியவே வர முடியாத சூழ்நிலை இது எல்லா விதமான பழக்கத்திற்கும் இது பொருந்தும் அன்பர்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தவறான தொடர்புகளோ இல்லைன்னா அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும் ஸோ இது வந்து அந்த மாதிரி இதில் இருந்துட்டு மனம் திருந்தி அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது சில நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரக அரசர்கள் கிரக அரசர்கள் நான் சொல்கிறது வந்து நவகிரகங்கள் அவங்க வந்து நவகிரக அரசர்கள் தான் ஆக்சுவலாக அந்த சாஸ்திரங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சக்தி உண்டு அதனால் அவங்க வந்து அந்த தயத்தில் உங்களுக்கு அந்த பீரியட் இதாக இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கணும் அப்போது ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கும்போது அந்த கிரக தோஷங்களோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்களே அந்த விஷயங்களை புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக சரி பண்ணிண்டு இந்த பிரயோகத்தை பண்ணுங்க அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குற எல்லா விஷயமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உயரிய விஷயங்கள் தான் நான் சொல்லித்தரேன் அன் அன்பர்களே இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும் கொடுக்கும் ஏன்னா உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையவே கூட மாற்றுறதுக்கான ஒரு இதாக இருக்க முடியுன்றது தான் யதார்த்த உண்மை அதனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி துன்பத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வந்து காளியை நினச்சிக்கணுங்க இதில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறது உங்களை பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரப்போகிறது யாருன்னா மகா காளி சரியா அப்போது இந்த காளி வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கெண்ணெய் உண்மையான விளக்கெண்ணெய் அது வந்து ஃபில்டர்டு விளக்கெண்ணெய் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க ஓ அது உண்மையான பியூர் கேஸ்ட்ரு ஆயில் ஓகேங்களா இந்த கேஸ்ட்ரோயில் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் இதில் அந்த திருந்தி வரணும்னு நினைக்கிறப்போ மனசார செய்யணும் இது மனசார தான் இது பளிக்கும் இது வந்து ஒரு கணவனுக்காக மனைவி செய்கிறதோ இந்த சப்ஸ்டியூட் ஒர்க் இல்லைங்க லைக் இதை பொறுத்த வரைக்கும் யார் திருந்தி வரணும்னு உண்மையாகவே நினைக்கிறவங்க அது குடிப்பழக்கமாக இருக்கலாம் தவறான விஷயங்கள் இதெல்லாம் நான் முன்னாடியே இருந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுலேருந்து அவங்க ஃபஸ்ட்டு வெளியே வரணும்னு அந்த கன்சர்ன் பர்சன் அந்த தனி நபர் நினைத்தால்தான் இந்த பிரயோகம் நான் சொல்லக்கூடியது பழிக்குமே தவிர்த்து மூணாவது மனுஷங்க செஞ்சால் இது பழிக்காது ஈவன் கணவன் மனைவிக்கு பண்ணாலும் மனைவி கணவனுக்கு பண்ணாலும் இந்த பிரயோகம் பழிக்காது ஸோ அவங்கவுங்க உணர்ந்து பண்ணும்போது தான் இது நல்லாயிருக்கும் எப்பையும் போல் விநாயகர் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம் எப்படி எப்படி விநாயகர் வழிபாடு பண்ணணும் நம்ம தாந்திரிக முறைப்படி உங்களுக்கு விநாயகர் மந்திரங்கள் என்ன அது எந்தளவுக்கு பண்ணுங்கிறத முன்னாடி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம யுகம் இதிலையே பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்துடும் நான் சொன்ன வீடியோஸ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும் அந்த வீடியோஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதே பிரயோகத்தை நீங்கள் பண்ணுங்கள் அதை நூற்றி எட்டு முறை அந்த விநாயகர் மந்திரங்களை ஜெபம் செய்யுங்கள் இதை மனசார செய்யணும் இதை நீங்கள் எப்போலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமி இல்லை அம்மாவாசை இல்லை பஞ்சமி கடைசியாக வந்து பௌர்ணமி சரியா இந்த டயத்தில் தான் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வீட்டில் வந்து ஒரு தனி அகல் விளக்கு வச்சு அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இது வைக்கணுங்க வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க அதுவும் ப்யூர் வேப்பை எண்ணெயாக வாங்கிக்கோங்க மிக்சடு எண்ணெய் வேண்டாம் கெமிக்கல்ஸோடு நிறைய வருது அது வேண்டாம் செக் அதுலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆலைகளில் போய் கேட்டிங்கன்னா தனியாக வேப்ப எண்ணெயே கிடைக்கும் அந்த வேப்ப எண்ணெயை வாங்கிக்கணும் அதே மாதிரி வேப்பங்குச்சி இந்த வேப்பங்குச்சி வந்து காஞ்ச குச்சியே நீங்கள் வாங்கிக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு பத்து குச்சியிலேருந்து பன்னெண்டு குச்சி வாங்கிக்கிட்டால் போதும் இந்த பிரயோகம் பண்ணும்போது முதல்ல விநாயகர் வழிபாடு பன்னெண்டு அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடு இதில் ஒருத்தர் முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல முடிஞ்சிச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க குலதெய்வம் கோயிலில் போயிட்டு உங்கள் முறைப்படி என்ன உண்டோ அதாவது ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியே நம்ம அந்த குலதெய்வ வழிபாடு பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் குலதெய்வ வழிபாடுக்கு என்ன உங்கள் குடும்ப வழக்கப்படி என்ன இருக்கோ அபிஷேகம் பண்ணணுன்னா அபிஷேகம் பண்ணிடுங்க அதே போல் சில பேர் குடும்பங்களில் சுத்தமாக பண்ணுவாங்க சில பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்த பூஜை இருக்கும் சில பேர் கோயில்களில் வந்து காவு கொடுப்பாங்க காவு கொடுக்குறதுனா பலி கொடுத்து பூஜை பண்ணுவாங்க இந்த பலி கொடுத்து பண்ணுறதை வீட்டில் செய்யக்கூடாது வெளியே தான் பண்ணணும் அது முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு யார் அது தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்க இது தவறு கிடையாதுங்க தப்பு சரிங்களா இது குழந்தைங்க பண்ணுற விஷயங்கள் வந்து வேறு அது ஒரு அடலசன் டேஜ் ஆஃப்டர் சிக்ஸ்டீன் வந்தாலே அது தப்பு தான் அப்படிங்கும்போது அந்த டயத்தில் பண்ணக்கூடிய தப்பை வந்து தான் உணரணும் யார் செய்கிறாங்களோ அதை சுவாமிகிட்ட உணர்ந்துட்டு அதுக்கு வந்து அபராதம் எடுத்துக்கட்டிட்டு கோயிலில் உண்டுங்க அந்த வழக்கம் உண்டு எல்லா குலதெய்வத்துலேயும் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து அபராதமாக நினச்சிட்டு அந்த சுவாமிக்கு போட்டுட்டு இனி வர்ற காலங்களில் நீ தான் என்னை காற்று நிற்கணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் குலதெய்வத்திட்ட போய் வணங்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வரணும் இல்லை நான் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படிங்கிறத எப்படி அன்போடு கூப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு தெரியும் ஏன் இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா இதுலேயே நம்ம டைம் ஆகிடுன்றதுனால நிறைய தடவை அதை சொல்லியிருக்கறதுனால நீங்கள் அதையே பாருங்கள் அன்பர்களே அதை நீங்கள் பண்ணும்போது குலதெய்வத்தை வரவழைக்கலாம் அதுக்குள்ள மந்திரங்களும் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்க அதையும் பாருங்கள் அதை பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விளக்கு இருக்கணுங்க இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றா வடக்கு பார்த்து அந்த விளக்கை ஏற்றிடுங்க இல்லைனா தெற்கு பார்த்து இந்த விளக்கை ஏற்றணுங்க இதை நீங்கள் ஏற்றிண்டு இது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நைட் நேரத்தில் தான் இந்த பூஜை செய்யணும் இது வந்து என்ன டைம்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நைட் வந்து டென் டு லெவன் இதை நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் செய்யும்பொழுது வந்து அந்த டைத்தில் திருப்பி நீங்கள் குளிச்சிருக்கணும் அதே போல் இந்த விளக்கு ஏத்துறீங்க தட் இஸ் லைக் வேப்பை எண்ணெய் வச்சு இந்த விளக்கு ஏற்றுறீங்க இந்த விளக்கு ஏற்றிட்டு இந்த விளக்கெண்ணையை வந்து ஃபஸ்ட்டு நாள் பூஜைக்கு மட்டும் லைட்டாக கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வந்து சாமி கிட்ட நீங்கள் வச்சிடணும் சாமி வச்சுட்டு இந்த விளக்கு ஏற்றுறீங்க விளக்கு ஏற்றிட்டு படையல் வைக்கணும் படையலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படையல் தான் வீட்டில் செய்யணும் அதுக்கு உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் என்னென்ன சாமிக்கு வைப்பீங்களோ அதையும் வச்சுருங்க அதோடு சேர்த்து மிளகு சாதம் முதல் நாள் மிளகு சாதம் மிளகை பார்த்து பண்ணிவிட்டு இது தயவு செஞ்சு இது பண்ணிடுங்க இந்த மிளகு சாதம் செஞ்சு கொஞ்சோண்டு ஒரு ஒரு கவலமாவது சாமிக்கு வைக்கிற மாதிரி எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபத்தை ஏற்றுகிற தீபத்தில் அந்த காஞ்ச வேப்பங்குச்சி இருக்கும் அந்த காஞ்ச வேப்பங்குச்சியை வந்து அதை எப்படி நம்ம ஊதுபத்தி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றுற மாதிரி அந்த வேப்பங்குச்சியை எடுக்கும் போது நீங்கள் முன்னாடியே செஞ்ச அந்த மந்திரங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறமே அந்த கையில் அதுக்குள்ளே இது இருக்குங்க அதை எடுத்துட்டு கையில் எடுத்துகிண்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாஹா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஓம் க்ரீம் மகா காளிகாயை ஸ்வாஹா அப்படின்னு நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து பண்ணணும் இது யார் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த யார் வந்து அந்த தீய பழக்கத்துலேருந்து வரணும் அந்த என்ன வாட்டவர் நம்ம சொன்னதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இதை அவங்க செய்யணும் விடாமல் இதை செஞ்சுட்டு வரணும் இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டல காலம் செய்யணும் இந்த ஒரு மண்டல காலத்துக்கு நீங்கள் செய்யும் பொழுது இது இது நீங்கள் செய்யணும் இதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் இருக்குங்க இந்த எண்ணெயை வந்து நைட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து குடிச்சிடணும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து குடிச்சிட்டு நீங்கள் படுத்துக்கணுங்க அதே போல் மறுநாள் காலை எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த விளக்கெண்ணெய் எடுத்து அதுக்குன்னு தண்ணி ஸ்பூன் போட்டுக்கோங்க தண்ணி இதை வச்சுக்கோங்க இந்த எடுத்துகிட்டு லெஃப்ட்டு காலில் உங்கள் உள்ளங்காலில் இந்த விளக்கெண்ணெயை யார் அது பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க காலில் தேய்ச்சி விடணும் அவங்களே தேய்ச்சிக்கணும் இதை வந்து விடாமல் செஞ்சுன்னு இந்த நாற்பத்தெட்டு நாளில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும் இறைவன் அருளால் அந்த வழி கிடைக்கும் அந்த வழி கிடைக்கும் பொழுது அதுக்கப்புறமா நீங்கள் அதை புரிஞ்சுண்டு அது கரெக்டாக உங்களை ஒதுக்கி கொடுக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து விலக விலக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த மகாக்காலி கொடுப்பா அப்படி நீங்கள் நல்லா பரிபூர்ணமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு காளிகாம்பால் கோயிலுக்கோ இல்லை உக்ரமான காளி கோயிலுக்கோ ஏதோ ஒரு காளி கோயிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகங்கள் ஆராதனைகள் பண்ணுங்கள் குளிர வைக்கிறதுக்கு சமங்க அதே போல் அந்த வேப்பங்குச்சியில் நீங்கள் எரிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிறது அந்த புகை வீட்டில் இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது இதுக்கு பயந்துக்கலாம் வேணாம் அதில் அந்த பஸ்பமாக இருக்கும் அந்த ஒரு குச்சியை எரிக்கும் பொழுதே அது ஒரு கறிக்கட்டையாக மாறும் அந்த கறிக்கட்டையாக மாறுகிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த குச்சியில் வரக்கூடிய அந்த கறிக்கட்டையை எடுத்துட்டு அதில் நீங்கள் அந்த வேப்பை எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த வேப்பை எண்ணெயை சுட வச்ச எண்ணெயை எடுத்து லைட்டாக கலக்குனிங்கன்னா மை மாதிரி ஆகிடுங்க அந்த மை மாதிரி ஆகும்போது அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா அதை வெளியே வரணும் அந்த கஷ்டத்துலேருந்து நினைக்கிறாங்க இல்லைங்களா இவங்க வந்து அதை வந்து இட்டுக்கணும் இப்போ இதனால் என்ன ஆகும் எதுக்காக அந்த எண்ணெய் குடிக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சேஞ்சஸ் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இது வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இது பண்ணும்போது உடலில் வந்து பார்த்திங்கன்னா டிசன்ட்ரி நிறைய வருங்க அதுக்கெலாம் நீங்கள் பயப்படக்கூடாது இந்த பிரயோகம் பண்ணும்போது பயப்பட வேண்டாம் அதனால் இது நார்மலாக அது கழிவுகள் வெளியே போகணுன்றதும் ஒரு காரணம் உண்டு அப்படிங்கும்போது இது பண்ணுங்கள் உடல் தூய்மையும் ஆகிடும் இதே மாதிரி இந்த பிரயோகம் பண்ணும்போது மன தூய்மையும் ஆயிடும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோன்னா குழந்தைகளுக்கு பாலதிருஷ்டின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாலதோஷம்னு சொல்லுவாங்க இல்லை கண் திருஷ்டின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த சின்ன குழந்தைங்க சில பேர்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அழகாக போது நிறைய கண் வழங்க வருங்க அதுலேருந்து எப்படி அந்த குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் பாதுகாத்துக்கலாங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்